இனிய மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் தமிழில் சுட்டெழுத்துக்கள் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆமா, சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன? ஏதேனும் ஒரு பொருளை சுட்டி காட்ட உதவும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். சுட்டெழுத்துக்கள் என்னென்ன? அ, இ, உ, மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள். உ என்பது தற்போது வழக்கத்தில் இல்லை என்பது நமக்கு தெரிந்த ஒன்று, சரியா? சரி, இந்த சுட்டெழுத்து வகைகளை நாம் இன்றைய வகுப்பில் அறிந்து கொண்டிருக்கிறோம். சுட்டெழுத்து வகைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். ஒன்று அகச்சுட்டு, இரண்டு புறச்சுட்டு, மூன்று அண்மை சுட்டு, நான்கு சேர்மை சுட்டு, ஐந்து சுட்டு திரிபு. சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேர்மை சுட்டு, சுட்டு திரிபு. ஒவ்வொன்று பற்றியும் நாம் இப்ப தெரிந்து கொள்ள இருக்கிறோம், சரியா? ஒன்று அகச்சுட்டு. அகச்சுட்டு என்றால் என்ன? சொற்களில் வரும் சுட்டெழுத்துக்களை நீக்கினால் அவை பொருள் தராது. அந்த சுட்டு சொற்கள் வரக்கூடிய அந்த சுட்டெழுத்துக்கள் ஆயி போன்ற சுட்டெழுத்துக்களை நீக்கினால் அது பொருள் தராது. அப்படி பொருள் தரவில்லை என்றால் அது அகச்சுட்டு என்று பெயர். இங்க பாருங்க, சான்று அவன் என்பதில் சுட்டெழுத்து அவன் என்று சொல்லி சுட்டெழுத்து, ஆ என்பது சுட்டெழுத்து. இந்த சுட்டெழுத்தை நாம் நீக்கிவிட்டால் வன் என்று பொருள் தருமா? அவன் என்ற சொல்லில் ஆ என்ற சுட்டெழுத்தை நீக்கிவிட்டால் வன் என்று வருகிறது. வன் என்றால் பொருள் உண்டா? பொருள் இல்லை. இதே போன்று அவன், இவன். இவன் என்பதிலும் ஈ எனும் சுட்டெழுத்தை நீக்கினால் வன் என்று பொருள் தரு, வன் என்ற சொல் கிடைக்கிறது. ஆனால் வன் என்பதற்கு பொருள் இல்லை. இவ்வாறு உள்ள சுட்டெழுத்துக்களுக்கு அகச்சுட்டு என்று பெயர். சரி, அகச்சுட்டு என்றால் என்ன? ஆமா, சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது. ஒரு சொல்லில் சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது. அப்படி பொருள் தரவில்லை என்றால் அது அகச்சுட்டு எனப்படும், சரியா? அடுத்து இரண்டு புறச்சுட்டு. புறச்சுட்டு என்றால் என்ன? சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும். ஆமா, ஏற்கனவே பார்த்த அகச்சுட்டில் ஒரு சொல்லில் சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தரவில்லை என்றால் அதனை அகச்சுட்டு என்று நாம் குறிப்பிட்டோம். அடுத்து புறச்சுட்டு என்பது நாம் சுட்டெழுத்தை ஆ இ எனும் சுட்டெழுத்தை ஒரு சொல்லில் நீக்கினாலும் அது தனியாக நின்று பொருள் தரும். அவ்வாறு இருந்தால் அதனை புறச்சுட்டி என்கிறோம். சான்று பாருங்கள், அம்மனிதர் என்பது ஒரு சுட்டு சொல். ஆமா, இப்படி இருக்கும்போது இதுல அம்மனிதர் என்பதை, அம்மனிதர் என்பதில் சுட்டெழுத்து எது? ஆ என்பது சுட்டெழுத்து. ஆ என்பது சுட்டெழுத்து. இதில் இது எப்படி பிடித்ததெல்லாம்? ஆ கூட்டல் மனிதர். இப்படி இருக்கும்போது ஆ என்னும் சுட்டெழுத்தை நாம் நீக்கினால் அங்கே என்ன பொருள் தருகிறது? ஆ என்னும் சுட்டெழுத்து நீக்கினால் மனிதர் என்று பொருள் தருகிறது. ஆ என்னும் சுட்டெழுத்தை நாம் நீக்கினாலோ இங்க ஆ என்று மனிதர் என்று பொருள் தருகிறது. எனவே இது எவ்வகை சுட்டு? இது புறச்சுட்டு. ஆனால் மேலே உள்ள அகச்சுட்டில் ஆ என்னும் சுட்டெழுத்தை நீக்கினால் வன் என்று வருகிறது, அங்கே பொருள் தரவில்லை. அவ்வாறு பொருள் தரவில்லை என்றால் அது அகச்சுட்டு, சரியா? அடுத்து மூன்றாவது அண்மை சுட்டு. அண்மை சுட்டு என்றால் என்ன? அருகில் இருப்பதை சுட்டுவது அண்மை சுட்டு ஆகும். ரொம்ப எளிதானது. அருகில் இருப்பதை சுட்டுவது அண்மை சுட்டு. சான்று பாருங்க, இப்பசு, இச்செடி, இது, இவன், இவள் என்பது அருகில் இருப்பதை சுட்டுவது அண்மை சுட்டு. அண்மை சுட்டு என்றால் என்ன? அருகில் இருப்பதை சுட்டுவது அண்மை சுட்டு ஆகும். ஆமா, அருகில் பக்கத்தில் இருப்பான் இருக்கக்கூடியது. இது இந்த புத்தகத்தை எடு என்று குறிப்பிடுவோம், இது. ஆமா, அடுத்து வேற என்ன? இப்பசு, இப்பசு இங்கே மேய்ந்து கொண்டிருக்கிறது. இச்செடி, இச்செடி நன்றாக உள்ளது என்று குறிப்பிடும் போது இப்பசு, இச்செடி, இங்கே என்றெல்லாம் அருகில் இருப்பதை குறிப்பது அண்மை சுட்டு. அண்மை என்றால், ஆமா, அண்மை என்றால் பக்கத்தில், அருகில் என்று பொருள் உண்டு. ஆமா, அண்மை என்றால் அருகில் என்று பொருள் உண்டு. அடுத்து நான்கு சேமை சுட்டு. சேமை சுட்டு என்றால் என்ன? சேமை என்றால் தொலைவு என்று பொருள். சேமை என்றால் தொலைவு என்று பொருள். சேமை சுட்டு பாருங்க, தொலைவில் உள்ளதை சுட்டுவது சேமை சுட்டு ஆகும். ஆமா, அங்க அண்மை சுட்டு என்பது அருகில் உள்ளது அழைப்பது அண்மை சுட்டு. இங்கே சேமை சுட்டு என்பது தொலைவில் உள்ளதை சுட்டுவது சேமை சுட்டு. தொலைவில் உள்ளதை எப்படி கூறுவோம்? சான்று அவன்,
தொலைவா இருந்தனா அவன் அங்கே பார் அவன் அங்கே இருக்கிறான் என்று கூப்பிடுவான். அடுத்து அவள் அவள் அங்கே விளையாடுகிறாள். அது அவர் என்று தொலைவில் உள்ளவரை குறிப்பது சேய்மை சுட்டு. சேய்மை என்றால் தொலைவு என்று பொருள். சரியா? ஆமா, தொலைவில் இருப்பவரை குறிப்பது சேய்மை சுட்டு. அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. சரி, அடுத்து ஐந்தாவதாக சுட்டு திரிபு. சரியா? மேலே பாருங்கள், அகச்சுட்டு புறச்சுட்டு, அடுத்து அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. நான்கு. ஐந்தாவது சுட்டு திரிபு. சுட்டு திரிபு என்றால் என்ன? ஆ இ எனும் சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என்று பிரிந்து வருவது சுட்டு திரிபாகும். ஆமா, சில சொற்கள் என்ன பண்ணுவோம் நாம, சுட்டு எழுத்துல இருக்கிற ஆ இ எனும் சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என்று திரிந்து வரும் மாறி. எடுத்துக்காட்டு பாருங்க, சான்று அம்மனிதன். இதனை எப்படி குறிப்பிடலாம்? அந்த மனிதன் என்றும் குறிப்பிடலாம். அம்மனிதன் என்பது சுட்டு எழுத்து என்ன? அதே அந்த மனிதன் என்பதற்கு சுட்டு எழுத்து என்ன? ஆனா அம்மனிதன் என்பதும் அந்த மனிதன் என்பதும் ஒரே பொருளை குறித்தாலோ இங்கே சொல் மாறி வருகிறது. அம்மனிதன் என்ற சொல் அந்த மனிதன் என்று மாறும்போது இதனை சுட்டு திரிபு என்கிறோம். அந்த மனிதன் என்பது ஆமா, அம்மனிதன் என்பது அந்த மனிதன் என்று மாறும்போது அது சுட்டு திரிபு. அடுத்து இம்மனிதன் என்பதை இந்த மனிதன் என்று குறிப்பிடும் போது சுட்டு திரிபு. சரியா? ஆமா, இன்றைய வகுப்பில் மாணவ செல்வங்களே, நாம் சுட்டு எழுத்துக்களுடைய வகைகளை அறிந்து கொண்டோம். என்னென்ன? ஆமா, அகச்சுட்டு, புறச்சுட்டு, அன்னச்சுட்டு, சேமச்சுட்டு, சுட்டு திரிபு என்று சுட்டு எழுத்துக்களுடைய வகைகளை